அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே. திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே. ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால் எல்லாமல்ல திருவரங்கத்தான் அருளினால் நாம் இந்த வள்ளுவர் வழியில் கம்பனாட்டாழ்வார் என்பதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலேயே இப்பொழுது விபீஷண சரணாகதியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆஞ்சநேயர் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அப்பொழுது அந்த சமயத்தில் சரணாகதி தத்துவத்தை அழகாக சொல்லுகிறார். ஒரு புறாவினுடைய கதையை சொல்லி சொல்லுகிறார். ஒரு புறா அந்த பெண் புறாவை வேடன் பிடித்து கொண்டு போய்விட்டான். ஆனால் அவனுக்கு ஆபத்து வந்தது. அந்த வீட்டு வாசல்லையே நெருங்கினான். அப்பொழுது அந்த புறா சொல்லியது, இவன் நமது வீடு தேடி அடைக்கலமாக வந்திருக்கிறான், இவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆனால் அந்த புறா, இந்த ஆண் புறா அவனுடைய குளிரை போக்குவதற்காக தன்னுடைய உயிரை கொடுத்தது, பெண் புறாவும் உயிரை விட்டது. அந்த புறா எப்படி சரணாகதி என வந்தவனை ஏற்றுக்கொண்டதோ அதைவிட நாம் மட்டமாக போய்விட்டோமா என கேட்கிறார். சரணாகதி என வந்திருக்கக்கூடியவனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவனொருவன் வருகிறானோ என்று இந்த புறாவினுடைய கதையை சொல்லுகிறார். அதனால் நம் உயிரை கொடுத்து நாம் மனிதனாகக்கூடிய தன்மையில் போக வேண்டும் என்ற தத்துவத்தை சொன்னார். இப்பொழுது இந்த சமயத்திலே அவர் சொல்லுகிறார், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் வந்திருக்கிறான் அவன், யாரை தேடிக்கொண்டு வந்திருக்கிறான், தனக்கு உமையிலாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றலருது. மற்ற வானரர்கள்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இவன் ராவணனை வென்று நமக்கு ஆட்சியை கொடுப்பான் என்ற எண்ணத்தில் இவன் வந்திருக்கிறான் என்று. அது இல்லை என்று ராமர் நிரூபிக்க வேண்டும். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். வள்ளுவர் அழகாக சொல்கிறார், கடவுளை பார்த்தால் மோட்சம் கேள், அவனுடைய திருவடியை பற்று, எது நிலையானதோ அதை கேள் என்றார். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும்னர். இந்த உலகத்திலே பிறவாமையை கேள், அது கேட்பதே ஒரு ஆசை, ஆனால் எதையும் கேட்காதே என்றார். ஆனால் அதை வைத்து இப்பொழுது எழுதுகிறார், என்ன கேட்கிறார், நீ அங்கு பரதாழ்வானுக்கு என்ன கொடுத்தியோ அதை எனக்கு கொடு என்கிறார். விளைவினை அறியும் மேன்மை வீடனன் என்று மையா அளவறு பெருமை செல்வம் அளித்தனையாயின் களவியல் அரக்கன் பின்னே தோன்றிய கடமை தீர இளையவர் கவித்த மௌலி என்னையும் கவித்தி உன்னுடைய திருவடியை கொடு எனக்கு என்கிறார். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தலரிது. அங்கேருந்து எழுதுகிறார், உன்னுடைய திருவடியை கொடு. மாணவர்கள்லாம் அசந்து போய்விட்டார்கள். எப்படி சொல்கிறார், பரதாழ்வானை ஏற்றுக்கொண்டது போல், பரதாழ்வானுக்கு கொடுத்தது போல் எனக்கு கொடு என்கிறார். மற்றவர்களை சொல்லவில்லை. அவன் அங்கே வந்த ராஜ்யத்தை உதறினான், இவன் வரப்போகிற ராஜ்யத்தை உதறினான். எப்படி சேர்கிறார்கள் பாருங்கள் ராமனிடத்திலே. ஏனென்றால் ராமனும் ராஜ்யத்தை உதறினான், எனக்கு உன்னுடைய திருவடியை கொடு, அதுதான் நிலையானது. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்றுவிடற்கு. யார் மீதும் எவன் மீதும் அரும்பு இல்லாத ஒருவன் திருவடியை பற்று, பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். அவ்வளவு திருக்குறள் இருக்கிறது, அதிலிருந்து எடுத்து எழுதுகிறான். இளையவர் கவித்த மௌலி என்னையும் கவித்தி, அவனுக்கு என்ன கொடுத்த அந்த திருவடி, அந்த திருவடி எனக்கு கொடு. பகவானோட திருவடி தான் நிலையானது என்பதை இந்த வரியிலே அழகாக சொல்கிறான். யார் மூலம், விபீஷண ஆழ்வார் மூலமாக சொல்லுகிறான். அதை எனக்கு கொடுங்கள், நான் எல்லாவற்றையும் துறந்து விட்டேன். உன்னுடைய திருவடிதான் நிலையானது என்பதை உணர்ந்து வந்திருக்கிறேன் நான். எனக்கு அழியக்கூடிய இந்த லங்கா ராஜ்யம் தேவையில்லை. அசந்து போய்விட்டார்கள். அனைவரும் அயர்ந்தார்கள். ஏற்றுக்கொண்டார். உன்னோடு ஏழு பேர் ஆனேன் என்றார். சகோதரனாக ஏற்றுக்கொண்டார். அந்த சமயத்திலே அப்பொழுதுதான் விபீஷண ஆழ்வார் சொல்லுகிறார், நான் ஏன் உன்னை தேடிக்கொண்டேன் வந்து என்று தெரிந்து கொள், நீ காரணம் என்ன என்று நீ உணர். நீ ஏதோ எல்லாரையும் வென்றிருக்கிறாய் என்பதனால் அல்ல, எங்கள் லெங்கை மாநகரத்தினுள்ளே யாரும் உள்ளே வர முடியாது. இப்பேற்பட்ட வர முடியாத ராஜாங்கத்திலே வந்து அந்த லெங்கை தகனம் செய்து விட்டான் உன்னுடைய தொண்டன் ஆஞ்சநேயன். இவ்வளவு பெரிய ஆற்றல் தொண்டனுக்கு இருக்குமேனால் தலைவன் எப்பேற்பட்டவனாய் இருப்பான் என்று நான் உன்னை தேடிக்கொண்டு வந்திருக்கிறேன். ஆஞ்சநேயர் போனார்
நான் லங்கைக்கு போனேன், சீதா பிராட்டியை பார்த்தேன், மோதிரத்தை கொடுத்தேன், சூடாமணியை பெற்றேன் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் நான் லங்கையை கொளுத்தினேன் என்று சொல்லவில்லை, லங்கையை தகனம் செய்தேன் என்று சொல்லவில்லை. அவருடைய அடக்கத்தை அங்கு காட்டுகிறான். காந்தும் வாளியின் கரண் முதலாய் போந்தவா கண்டும், நீ அதுக்காக நான் உன்னை வந்தேன் நினைச்சிருக்கேன் உன்னை பார்க்க இல்லை. இவன் இவனிடத்தில் இருக்கக்கூடிய பெருமையை பார்த்தேன் உணர்ந்தேனர். ஆஞ்சநேயரை பார்த்தார், நேர கட்டிக்கின்றார் போய் ராமர். எத்தனை பெரிய அடக்கம் உன்னிடத்திலே இருக்கிறது என சொல்லுகிறார் அவர். எல்லாருக்குங்கள வள்ளுவர், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல். அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. அடக்கம் ரொம்ப அவசியம் என்று சொல்லுகிறார். அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆரியருள் உயித்து விடும். இந்த உலகத்திலே எவனுக்கு தன்னடக்கம் இல்லையோ அவன் முன்னேற மாட்டான் என சொல்லுகிறார். பாருங்கள், எல்லோரையும் அழைத்து கொண்டு போகிறார், சேது பந்தனம் பண்ண போகிறார், அணையை கட்டுகிறார். இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய நிலையும் நமக்கு வந்துவிடும். நாம் எளிமையாக நடந்து எல்லா ஜீவனிடத்திலும் நாம் அன்போடு இருப்போமேயானால் இந்த உலகமே நம் கைக்கு வந்துவிடும். எல்லா ஜீவனுக்கும் நாம் அன்பு செலுத்த வேண்டும். அப்படி அன்பு செலுத்துவோமேயானால் எதையெல்லாம் கூட்டிக் கொண்டு போனார்? வானரத்தை கூட்டி கொண்டு போனார், கரடியை கூட்டி கொண்டு போனார். இவர்களை வைத்து கொண்டு தானே அவர் சமுத்திரத்திலே பாலம் கட்டினார். பெரிய பெரிய மனிதர்களை எல்லாம் அவர் கூட்டி கொண்டு போனார் இல்லை. அதனால்தான் தெரிந்து கொள்ள வேண்டும், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கண் நீர் பூசல் தரும். அன்போடு ஏய்ந்த வாழ்க்கை என்ப ஆறுயிருக்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு. அன்புடைமைதான் மனிதனை மனிதனாக்குகிறது. அரிய பிறவியாகிய மனித பிறவிக்கு அன்போடு கூடிய வாழ்க்கைத்தான் அதன் எலும்புக்கூடு பிறந்த குணம்னர். அன்போடு வாழ்க்கை, அந்த அன்பு இல்லாத வாழ்க்கை பிரயோஜனமே இல்லை. அன்பு இல்லாமல் வாழற வாழ்க்கை என்ன? வெறுமனை எலும்பு தோல் தான் போத்தி இருக்குன்னு அவர். அந்த உயிருக்கு ஏதோ போத்தி இருக்கிறதே தவிர அன்பின் வழியது உயிர்நிலை அகதியில்லாருக்கு எலும்பு தோல் போர்த்த உடம்பு. அதுதான் வானரமெல்லாம் சேர்ந்து இப்பொழுது சேது பந்தனம் செய்வதற்கு தயாராக இருக்கிறது, தயாராக இருக்கிறது. சேது பந்தனம் செய்தார்கள், அக்கறைக்கு போனார்கள். அங்கதனை மீண்டும் தூது அனுப்புகிறான். அங்கதன் தூது போய்விட்டு வருகிறான். முதல் நாள் யுத்தத்திற்கு வந்து விட்டான் ராவணனே. ராவணன் வந்தவன் என்னானான்? அரைகுலை நிலைகுலை எல்லாம் போய் தோற்று போய் நிற்கிறான். இப்பொழுது ராமபெருமான் ஒரு பாணத்தை விடுவாரையானால் அவன் தலை பத்தும் சிதறி போய்விடும். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? ஏ ராவணா, உன்னை நான் மன்னித்தேன், நீ இன்று போய் நாளை வா என்றார். மன்னிக்கின்ற தன்மை, ஆமாம், நமக்கே ஒருவன் தவறு செய்தாலும் சரி அவனை நாம் தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. அவனை மன்னித்து திரும்ப அனுப்ப வேண்டும். இதை கம்பநாட்டாழ்வார் அழகாக சொல்லுகிறார். இன்று போய் நாளை வா என்றான். நாகை இளம் கமுகின் வாளை தாவுறு கோசலை நாடுடை வள்ளல், இன்று போய் நாளை வான்னா. எப்படி அவருக்கு இந்த எண்ணம் வந்தது? எப்படி கம்பநாட்டாழ்வார் எழுதுகிறார்? நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, படையோடு வா. அவன் ஜிதக்ரோதகா, மனதை அடக்கினவன், கோபத்தை அடக்கினவன், கோபத்தை வெல்ல வேண்டும். அவன் ராவணனை பார்த்தவுடன் இவன் தானே நம் மனைவியை தூக்கி கொண்டு போனான் என்ற பழி உணர்வு ராமனிடத்திலே வரவில்லை. அப்பா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னர். வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. தன்னை விட வலிமை குறைந்தவனிடத்திலே என்ன நினைக்க வேண்டுமா? நம்மளை விட வலிமை நிறைவேந்தவன் வந்தால் என்னாவதென்று. ஆனால் ராமர் எல்லாருக்கும் வலிமை உள்ளவர். தன்னை விட வலிமை குறைந்திருக்கிற ராவணனை பார்த்து என்ன சொன்னார்? இன்று போய் நாளை வா. அதைத்தான் சொல்லுகிறான். எல்லாரிடத்திலும் அருளாக இருந்தால்தான் நமக்கு இந்த உலகத்திலே பொருளும் கிடைக்கும், அருளும் கிடைக்கும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்குன்னு அர்த்தம். பொருள் என்றால் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ இந்த திரவியத்தை சொல்லுகிறார்கள் என்று இல்லை. ஒரு பொருளாக மதிக்கின்ற தன்மையில் எவனொருவன் வாழவில்லையோ அவனுக்கு இந்த உலகத்தில் இடமில்லை. அருள்தான் முக்கியம். இந்த உலகத்தில் வாழ்க்கை நடத்த முடியாது. அதே போல் ஜீவகாருண்ய தத்துவம் இல்லாதவனுக்கு மோட்சம் கிடைக்காது. ஜீவகாருண்ய ஒழுக்கம் வேண்டும். இந்த உலகத்திலே எவனொருவன் பிற உயிரை
நேசிக்கிறானோ, பிறர் உயிரை மன்னிக்கின்ற தன்மை இருக்கிறதோ, பிற உயிர் தனக்கே துரோகம் நினைத்தாலும் அவனுக்கு அருள் பாலிக்கின்ற தன்மை எவனிடத்திலே இருக்கிறதோ அவன்தான் இந்த உலகத்திலே எல்லோரிடத்திலும் நல்ல பெயரை ஈட்ட முடியும். அதனால்தான் ராவணனை கூட அவர் இன்று போய் நாளை வா, தனக்கு துரோகம் நினைத்தவனுக்கு கூட நல்லது நினைத்தார். அவர் என்ன சொல்கிறார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். இப்பொழுது அவன் வெட்கப்பட்டு கொண்டல்லவா திரும்பி போகிறான். அவர் நாண ஒரு பானம் போட்டால் தலை போயிருக்கும். ஆனால் இந்த திருக்குறளில் என்ன சொல்கிறார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம், அவன் வெட்கப்படணும். அதனால்தான் இன்னைக்கு சொல்கிறார், ஆளைய உனக்கமைந்தன மாருத்தம் மறைந்த பூளையாயினை, இன்று போய் போருக்கு நாளை வா என்றனன். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா. தன்னுடைய மனைவியை இவன்தான் கவர்ந்து போனான் என்று தெரியும். இவ்வளவு தெரிந்திருந்தும் அவன் என்ன சொல்லுகிறான், நாளைக்கு வா என்று சொல்லுகிறான். அந்த ராவணன் திரும்பி போகிறான். ஆனால் அவன் மனம் எப்படி இருக்கிறது, மாற்றான் மனைவி எண்ணிக்கொண்டே போகிறான். அதனால்தான் அவன் தோற்று போகிறான். ஒருவனிடத்திலே இருக்கிற புஜபல பராக்கிரமோ எல்லாமே தோற்று போகும். இப்பொழுதும் பாருங்கள், கும்பகர்ணனை எழுப்புகிறான். கும்பகர்ணா, அந்த அல்ப மனிதர்கள் வந்து விட்டார்கள், நீ போய் யுத்தத்திற்கு என்ற உடனே என்ன சொல்லுகிறான், அவன் சீதையினுடைய கஷ்டம் போகவில்லையா என்று கேட்கிறான். இப்பொழுதும் அவனை திருத்துகிறான். அவர் சொல்லுகிறார், நாம் என்ன பரம்பரையில் வந்தோம், நீ மறந்து விட்டையே. நிலத்தியல்பால் நீர் திரிந்தற்றாகும், மாந்தர் குலத்தியல்பால் அதுகும் அறிவு. நம்முடைய குலப்பெருமையை ஒழித்து விட்டாய் நீ. புலத்தியன் வழி முதல் வந்த பொய்யர் குலத்தியல் குலத்தியல்பு அழிந்தது, கொற்றம் முற்றுமோ வளர்த்தியல் அழிவதற்கேது, மையறு நிலத்தியல் நீரில் என்னும் நீரதால். வள்ளுவர் குரலை அப்படியே வைக்கிறான். நீ பார்த்தியா, நீ குலஸ்தியன் வம்சத்திலே வந்திருக்கக்கூடிய நாம் குலப்பெருமையை நீ அழித்து விட்டாய் நீ. காரணம் என்ன, மாற்றான் மனைவி விரும்புகின்ற செயல் நீ, அதனால் கொண்டு போய் விட்டுவிடு என இடித்து உரைக்கிறான். அவன் கேட்கவில்லை. இந்த உலகத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும், மூர்க்கர்கள் கேட்க மாட்டார்கள். பெரியோருடைய வார்த்தையை எவனொருவன் கேட்கவில்லையோ அவன் பிரயோஜனம் இல்லை என சொல்லுகிறார். பெரியவர்களுடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும், பழிக்கு அஞ்ச வேண்டும். பழி அஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழி அஞ்சல், வழி அஞ்சல் எஞ்ஞான்றுமில். தினந்தினம் கவனிப்பது முடியாவிட்டால் பழி பாவங்களுக்கு பயந்து நடந்து கொண்டு உள்ளத்தில் பிறர்க்கும் பங்கு கொடுத்து உண்டு வாழ்க்கை நடத்தினால்தான் அது வாழ்க்கை என்று சொல்லுகிறான். அவன் இல்லையே அப்படி தர்மத்தை வலியுறுத்துகிறார். தர்மத்திலே என்ன சொல்லுகிறார், மனதிலே குற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் உடம்பிலும் நாம் தவறு செய்யாமல் இருப்போம். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும், பல்லக்கிலே சவாரி செய்கிற சுகம் அற்ப சுகம்தான். அந்த அற்ப சுகம் செய்பவர்களை விட மேலான இன்பங்கள் அடையலாம் சாகர வரையிலும் தர்மங்களையே செய்பவன். பல்லக்கிலே போவதான் அவன் அல்ப சுகமாக நினைத்தான். வீணாள் படாமை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழி அடைக்குங்கள். அதனால்தான் இப்பொழுது கும்பகர்ணன் சொல்லுகிறான், நீடித்திருப்பதை பார், நீடித்திருப்பதை பார் என்றான். அவன் கேட்கவில்லை, யுத்தத்திற்கு வந்து விட்டான். கும்பகர்ணன் யுத்தத்திற்கு வந்தவுடனே ராமபெருமான் விபீஷணன் அழைத்து இவனை நம்பக்கம் அழைத்து கொண்டு வா என சொல்லுகிறார். அப்பொழுது கும்பகர்ணன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள், இந்த உடம்பு அழியக்கூடியது, அழியக்கூடிய இந்த உடம்பைத்தான் நான் வளர்த்தேன், ஆனால் அழிவில்லாத ஆத்மாவை நீ வளர்த்தாய். இந்த உடம்பு அழியக்கூடியது, நாம் எல்லாரும் இந்த உடம்புக்குத்தானே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதை வள்ளுவர் சொல்லுகிறார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இரவிலே உறங்குகிறோமே அது சாவுக்கு சமானம், பொழுது விடிந்து எழுந்திருக்கிறோமே அது இன்னொரு பிறவி என சொல்லுகிறார். ஆக இந்த உடம்பை வளர்க்காதே என சொல்லுகிறார். இந்த உடம்புக்கு போய் முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். அதனால் உடல் அழிந்தாலும் உயிர் அழிவதில்லை, இந்த உடலை வளர்க்காதீர்கள் என சொல்லுகிறார். இதை கும்பகர்ணன் அப்படியே சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கை, இந்த உடம்பை நம்பி இருக்கிற வாழ்க்கைங்கிறான் கும்பகர்ணன். ஜலத்திலே போட்ட கோலம் போல் நீர்கோல வாழ்வை நெச்சி நெடிதினால் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கூடாது அங்கு போகேன் கார்கோலமேனி மைந்தா.
என் துயர் தவிர்த்தியாயின் கார்கோல மேனியானை கூடுதீ கடிதின் என்றான். நான் இந்த உடம்பை வளர்த்தேன், அதனால் தெரிந்து கொள், இந்த உடம்பு ஒரு நாள் இல்லை போய்விடும். அவர் அழகாக சொல்லுகிறார். வீட்டிலே நாம் கேலண்டரை மாட்டி வைத்திருக்கிறோமே நாள் காட்டி என்று, ஒவ்வொன்றாக நாம் அதை கிழித்து கொண்டிருக்கிறோம். நாளென்ன ஒன்று போல் காட்டி உயிரியிரும் வாழது உணர்வார் பெறின். அதனால்தான் அவன் சொல்லுகிறான், இந்த உடம்பு அழியக்கூடியது, உள்ளே இருக்கின்ற உயிர் போய்விடும், அதற்குள் இறைவன் நாமாவை சொல்ல வேண்டும். நான் சொல்லவில்லை, கும்பகர்ணன் பேசுகின்றான். குடிப்பதற்கு ஜலம் கொண்டு வா என்பதற்குள் உயிர் போனால் என்ன செய்வது? நா சற்று விக்குள் மேல் வாரா, உன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். நான் என்ன நல்வினை செய்வது? நீதான் எனக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும். நீ பகவானை அடைந்திருக்கிறாய், போய் அடைந்து விடு. என்னை பார்க்காதே, நான் இந்த உடம்பையே நம்பி வாழ்ந்தவன். இதனால் கும்பகர்ணன் வாசகத்திலிருந்து எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும், நீர்கோல வாழ்வு. அதனைத்தான் அவன் சொல்லுகிறான், இது கள்ள வாழ்க்கை, கள்ள நீர் வாழ்க்கை. ஏமை கைவிட்டு காலும் விட்டான், பிள்ளமை துறந்தான் என்ன பேதுரும் நிலையனாகி. கள்ள நீர் வாழ்க்கை, இந்த வாழ்க்கை அழியக்கூடிய வாழ்க்கை. இதை வள்ளுவர் சொன்னதை அப்படியே சொல்லுகிறான் கம்பநாட்டாழ்வார். அதனால் நான் இருந்து என்ன பிரயோஜனம்? நான் ராமனை சரணாகதி பண்ணுகின்ற பக்குவம் என்னிடத்தில் வரவில்லை என சொல்லுகிறான். என்ன காரணம்? நிலையற்றதை நிலையானது என்று உணர்ந்ததினால். ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. எது நிலையானது என்று எவனொருவன் உணரவில்லையோ, ஆனால் அவன் எதெல்லாமோ எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஒரு கோடி ரெண்டு கோடி அல்ல பல கோடி நினைக்கிறான். சில பேருக்கு கற்பனை அதிகமாக இருக்கும். கற்பனை அதிகமாக இருந்து என்ன பிரயோஜனம்? எதை துறக்க வேண்டுமோ அதை துறக்க வேண்டும், எதிலே பற்றுக்கூடாதோ அதிலே பற்றுக்கூடாது. அப்போ இவைகளிலே நமக்கு பற்று இருக்குமே ஆனால், இன்னொரு திருக்குறளில் அழகாக சொன்னதைத்தான் சொல்லுகிறான், இந்த உடம்பே மிகைனா. அதைத்தான் கும்பகர்ணன் சொல்லுகிறான், இந்த உடம்பு பகைங்களை வள்ளுவர் மிகைனர். ஒரு காலகட்டத்தில் இது எக்ஸஸாக இருக்குமா? மற்றும் தொடர்பாடு எவன்கொள் பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பு மிகை. அதனால்தான் நீர்கோல வாழ்வு, இது ஜலத்தில் போட்ட கோலம் மாதிரி நில்லாத வாழ்க்கை. அதனால் அவன் சொல்லுகிறான், ஒரு பக்கம் திருந்தாத அண்ணன், ஒரு பக்கம் திருந்தின தம்பி. நான் திருந்தவும் இல்லை திருந்தாமலும் இல்லை, என்ன பிரயோஜனம்? அதனால்தான் நன்கு உணர வேண்டும். நன்கு உணராத வாழ்க்கை பிரயோஜனம் இல்லை. எது வாழ்க்கை என்பதை உணர வேண்டும் என்று வள்ளுவர் சொன்னதைத்தான் கும்பகர்ணன் மூலமாக சொல்லுகிறார். விபீஷன் ஆழ்வார் போய் சொல்லுகிறார், அவன் உடம்பை வளர்த்தான், ஆத்மாவை வளர்க்கவில்லை என்று அவனே ஒத்துக்கொள்கிறான். கடைசியில் என்னானது? இந்திரஜித்து வருகிறான் யுத்தத்திற்கு. எல்லா விதமான அஸ்திரங்களையும் போட்டான், யாக யஜ்யங்கள் செய்தான், என்னெல்லாமோ சொன்னான். தந்தையை பார்த்து, நான் ராமனையும் லட்சுமணனையும் வென்று உங்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறேன் என சொன்னான். கொடுக்க முடிந்ததா? கொடுக்க முடியவில்லையே. அவனால் கொடுக்க முடியவில்லை. அவன் என்னெல்லாமோ பானத்தை எல்லாம் போட்டு பார்த்தானே, முடியவில்லை. கடைசியிலே போய் நிற்கிறான். யாரிடத்திலே? ராவணனிடத்திலே போய் நிற்கிறான். அவன் போய் சொல்லுகிறான், அப்பா, சீதையை கொண்டு விட்டு விடுங்கள், உங்களை அவன் மன்னிப்பான். அவன் சொல்லுகிறான், நான் ஏதோ பயப்படுறேன் என்று நினைக்காதீர்கள் நீங்கள், நான் சொல்வதை சற்று கவனியுங்கள் நீங்கள். இந்திரஜித்து பேசுகிறான், நான் எத்தனை படையெல்லாம் விடுத்தேன், ஏன் ஒரு படையும் அவனை கொல்லவில்லை? நியாய தர்மம் இல்லாதவர்கள் யுத்தத்திற்கு போனால் வெல்ல இயலாது. நான் ஆதலால் அஞ்சினேன் என்று அருளலை. ஆசைதான சீதை பால் விடுதியாயின் அனைவர் சீற்றம் தீர்வர், போதலும் புரிவர், செய்த தீமையை பொறுப்பர். உன்மேல் காதலால் உரைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்? என்றான் உலகெல்லாம் கலக்கி வென்றான். உலகத்தையே ஜெயித்தவன் தான் கண் கலங்கினான். காரணம் என்ன? தவறுதலான மார்க்கத்துக்கு துணை போனான். அதைத்தான் இப்போது சொல்லுகிறான், அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும், வேண்டியெல்லாம் ஒருங்கு. பஞ்சேந்திரியங்களோடு கூடிய இந்த இன்பத்தை அனுபவிக்காதே, அதோடு நீ போராட வேண்டும். அதனால் நீ அதை விட்டொழிக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொன்னார். இது அப்படியே இந்திரஜித்து சொல்லுகிறான், நீ பார், மாற்றான் மனைவி நேசிக்கிறாய், பஞ்சேந்திரியத்தை அடக்கலையே, துன்பமே இல்லாதிருக்க வேண்டும் என்றால் பற்றுக்களை முற்று ஒழிக்க வேண்டும். அவன் சொல்லுகிறான், வேண்டின் உண்டாக துறக்க, துறந்த பின் ஈண்டு இயற்பால பல.
அவன் பேசுகிறான், உன்னை அவன் மன்னிப்பான். அவனிடத்திலே மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. பிறர் தவறு செய்வதை மன்னிக்க வேண்டும் என்ற தன்மையை வள்ளுவர் சொல்லுகிறார். அதைத்தான் அவனும் சொல்லுகிறான். தவறு செய்தவன் ஒருவன் வந்து கேட்பானையானால், வந்து விழுந்து விடுவானையானால் அவனை மன்னிக்கக்கூடிய தன்மை வேண்டும். அந்த மன்னிக்கக்கூடிய தன்மை இருந்தால்தான் அவன் மனிதன் என போற்றப்படுகிறான். நமக்கே ஒருவன் துரோகம் நினைக்கலாம். துரோகம் நினைத்தவனுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். ஒன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும். ஒருவன் கொலை செய்வதை விடுவதை போன்ற துன்பத்தை செய்துவிட்டாலும் அவன் நம்முடைய துன்ப காலத்தில் செய்த உதவி, நாம் என்ன உதவி செய்தாலும் ஒரு உதவி செய்தாலே ஏற்றுக்கொள்ளலாம் என சொன்னானே, நாம் ஒரு உதவியுமே செய்ய வேண்டாம் இவனிடத்திலே. அதுதான் ஒரு உதவினா என்ன, கொண்டு போய் ஒப்படைப்பது, அதுவே பெரிய உதவி. அதை வைத்து தான் இங்கே சொல்லுகிறான், கொண்டு போய் ஒப்படைத்து விடுங்கள், அவன் இதை பெரிய உதவியாக ஏற்றுக்கொண்டு உங்களை மன்னிப்பான். ஆமாம், அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறான். அவன் மன்னிக்கக்கூடிய தன்மை உள்ளவன். நீங்கள் தவறுதலான மார்க்கத்திற்கு வந்து விட்டீர்கள். யார் சொல்லுகிறான்? பெற்ற மகன் சொல்லுகிறான். இந்த உலகத்தில் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் தவறுதலான மார்க்கத்திற்கு போவோமே ஆனால் இந்த உலகத்திலே நம்மை எல்லோரும் நிந்திப்பார்கள். அதுதான் ராவணனுடைய கதாபாத்திரம். கடைசியிலே ராவணனே வந்து விட்டான் மூலபலம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு. ராவணனே வருகிறான் யுத்தத்தை நடத்துவதற்கு. ராவணன் வந்தானே, என்னானது? அந்த ராமனை வெல்ல முடிந்ததா? வெல்ல முடியவில்லை. அப்பொழுதும் அவன் யோசிக்கிறான், ஆகா, இவன் யார்? இவன்தான் வேத முதல் காரணன், இவன் கடவுள் என்று நினைந்தும் ஏன் அவனை அடைய முடியவில்லை? அப்பொழுது அவன் நினைத்து பார்க்கிறான், அன்னாள் வீடணனார் சொல் நினைவு கூர்ந்தான். காரணம் என்ன? எத்துணைதான் நாம் நினைத்தாலும் காலத்திலே நாம் ஒன்றை செய்யவில்லை என்றால் பிறகு நாம் வருத்தப்பட வேண்டும். காலம்தான் அதற்கு பொருள். நாம் எவ்வளவு உணர்ந்தாலும் தகுந்த காலத்திலே அப்பொழுதே கொண்டு போய் பிராட்டியை விட்டிருக்கக்கூடாதா? விடவில்லை. காலத்திலே நாம் ஒரு காரியம் செய்யவில்லை என்றால் பிறகு நாம் எவ்வளவு பெரிய ஸ்திதிக்கு போனாலும், இன்றைய தினம் யோசிக்கிறான் அவன், அன்னால் வீடணனார் சொல் நினைவு கூர்ந்தான். நினைவு கூர்ந்து என்ன பிரயோஜனம் இன்றைய தினம்? பிரயோஜனமே இல்லை. ஆமாம், கடைசியிலே அவனும் கீழே விழுந்தான். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இவன் கீழே விழுந்தான் என்று சொல்லுகிறார். நீ இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய புகழ் இருந்தும் என்ன பிரயோஜனம்? சகோதரி புருஷனை கொன்றாய், மாற்றான் மனைவியை விரும்பினாய் என்றெல்லாம் சொல்லி விபீஷண ஆழ்வார் கதறி அழுகிறார். கதறி அழுதுவிட்டு என்ன சொல்லுகிறார் அவர்? உயிர் கொடுத்து பழிகொண்ட பித்தானர், நீ எல்லோரும் உயிரை விட்டால் புகழ் வரும், பழி வந்தது. இங்கேருந்து எழுதுகிறான், தோன்றின் புகழோடு தோன்று அகதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இந்த உலகத்திலே ஒருத்தன் தோன்றுவானையானால் ஏதாவது ஒரு புகழுக்காவது ஒரு காரியம் செய்வான். நீ ஒரு புகழுக்காகவும் காரியம் செய்யவில்லையே, உயிரை கொடுத்து பழியை சம்பாதித்து கொண்டே. நீ உயிர் கொடுத்து பழி கொண்ட பித்தா, யார் உன்னை விரும்புவார்கள்? நீ யானை வென்றேன் என்றெல்லாம் சொல்லுகிறாய், கைலாய்மலையை பெயர்த்தேன் என்கிறாய், இந்த பெருமையெல்லாம் ஒரு காலம் நிற்காதே. எது நிலையானது என்பதை உணரவில்லையே? மண்டோதரி என்ன சொல்லுகிறாள்? மாற்றான் மனைவியை நயந்த செயல், நீ கீழே விழுந்திருக்கிறாய் என்று மண்டோதரியும் உயிரை விடுத்தாள். ஆனால் இந்த சமயத்திலே ஒன்றை கவனிக்க வேண்டும். நாம் கம்பநாட்டாழ்வார் எப்படி எழுது கொண்டு போகிறார்? இந்த வள்ளுவருடைய குரலை வைத்து கொண்டு கடைசியில் சீதா பிராட்டியை எல்லோருக்கும் நடுவிலும் அவர் அக்னி பிரவேசம் செய்ய சொல்லுகிறார். அவர் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோரும் உணர வேண்டும் என்ற தன்மைக்கு தான் அவரை நினைக்கவில்லை என்ற தத்துவத்தையும் காட்டுகிறார். ஆனால் அந்த ராஜ்யத்தை வாங்கினாரே தவிர விபீஷணனுக்குத்தான் பட்டம் கட்டினார். விபீஷணனுக்கு பட்டம் கட்டிவிட்டு எல்லோரையும் அழைத்து கொண்டு போகிறார். எல்லோரையும் அழைத்து கொண்டு போவதற்கு முன்னால் தசரதன் காட்சி அளிக்கிறான். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார், என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் கேட்கிறார், என்ன வேண்டும்? நீங்கள் துறந்த தெய்வம், நீங்கள் துறந்த தாய், அந்த தாய் எனக்கு மகன தாயாக வேண்டும். அந்த பரதன்
எனக்கு தம்பியாக வேண்டும் என்று கேட்கிறார். தந்தைக்கே ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தவர். அதனால்தான் எங்கிருந்து எழுதுகிறார், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல். உனக்கு என்ன வேண்டும் என்ற உடனே நீங்கள் துறந்த தெய்வத்தை, நீங்கள் துறந்த தெய்வம், நீங்கள் துறந்த தெய்வத்தை எனக்கு தாயாக கொடுங்கள், தாயும் தம்பியுமாய் வரம் தருக. அப்படியே அயர்ந்து போனார். ஆயினும் உனக்கு அமைந்தது ஒன்று உரை என, தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியுமாம் வரம் தருக. என்ன தாழ்ந்தான் வாய் திறந்து எழுந்து ஆர்த்தன உயிரெல்லாம் வாழ்த்தி, எல்லாரும் வாழ்த்தினார்கள், எல்லா ஜீவன்களும். ஏன், தசரத சக்கரவர்த்தி அப்போதுதான் பெருமைப்படுகிறான், இந்த மகனை பெற்றேனே, தந்தை மகற்காற்றும் நன்றி அவயத்துள் முந்தியிருப்ப செயல், நல்ல மகனை நான் வளர்த்தேன் என்பதற்கு பெருமை இப்பொழுதுதான் கண்டான். சிவதனசை வளைத்ததோ அல்ல, தந்தைக்கே வழிகாட்டியாக இருந்து அதுதான் எல்லோரும் உணரணும். மகன் தந்தை காற்றும் உதவி, அந்த பாத்தை இங்கே வைக்கிறான். நாம் எல்லாரும் மகனாகவும் இருக்க வேண்டும், நல்ல தந்தையாகவும் இருக்க வேண்டும், தாய்க்கு மகனாக இருக்க வேண்டும், இவ்வளவையும் வைத்திருக்கிறான். ஒரு சகோதரனுக்கு நல்ல சகோதரனாகவும் இருக்க வேண்டும், யாரையும் நாம் வெறுக்கக்கூடாது என்ற தன்மையும் வைத்திருக்கிறான். அதுதான் இந்த இடத்துல சொல்லுகிறார், ஏற்றுக்கொண்டார் தசரத சக்கரவர்த்தி, அதை ஏற்றுக்கொள்கிறார். காரணம் என்ன? காரணம் அந்த நன்னடத்தை, அந்த நன்னடத்தை தான் காரணம். பிறகு அவர் அங்கிருந்து கிளம்பி வருகிறார், எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு வருகிறார், ரிஷிகளுடைய ஆசிரமத்துக்கு போகிறார், எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு அக்னி பிரவேசம் செய்ய இருந்த பரதனை தடுத்துவிட்டு கடைசியிலே அவர் பட்டாபிஷேகம் செய்து கொள்ள இருக்கிறார். இந்த பட்டாபிஷேக வைபவத்திலே நன்றி கடமையை சொல்லுகிறார். இந்த பட்டாபிஷேக வைபவத்திலே நன்றி கடமையை சொல்லுகிறார். இந்த இராமாயணத்தினுடைய சாரத்தை நாம் இன்னும் காண இருக்கிறோம். பகவான் என்றால் யார், அவன் எங்கிருந்து வந்தான் என்ற தத்துவத்தை எல்லாம் முதல் பாடலிலே எப்படி வைத்திருக்கிறான் என்று. பட்டாபிஷேகத்திலே அவருக்கு பாருங்கள், கம்பநாட்டாழ்வாருக்கு அவர் நன்றியை எப்படி காட்ட இருக்கிறார் என்று நாம் அதை அனுபவிப்போம். அதற்கு முன்னால், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்ற தன்மையினுடைய பாடலை எங்கெல்லாம் வைத்திருக்கிறான், கடவுள் வாழ்த்தை எப்படியெல்லாம் எழுதியிருக்கிறான் என்று நாம் காண இருக்கிறோம். அதன் பிறகு பட்டாபிஷேக வைபவத்தை அனுபவிப்போம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, கடவுளுடைய திருவடியை பற்று கடவுள் யார் என்றெல்லாம் சொல்லுகிறான். அவனுடைய திருவடியை பிடிப்பதற்கு முதல் பாடலையே சொல்லுகிறான், உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே, அன்னவர்க்கே சரண். இந்த உலகத்தை படைத்து காத்து எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய அந்த பகவான் எங்கேருந்து எடுக்கிறான்? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் அக்ஷரத்திலே இருக்கிறான், பொருளிலே இருக்கிறான். இந்த உலகம், உலகம்ங்கிறதுல சொல்லுகிறான், எல்லாவற்றிலும் இருக்கிறான். நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா, இப்படி எங்குமாகி யாவுமாகி இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடியை நாம் பற்ற வேண்டும். அந்த பற்ற வேண்டும் என்பதற்குத்தான் அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? அவன் கடவுள் எங்குமாகி யாவுமாகி இருக்கக்கூடியவன், அவனுக்கு விருப்பு வெறுப்பு அற்ற தன்மை உள்ளவன். அதைத்தான் இந்த பாடலிலும் சொல்லுகிறான், நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அழகிலா அன்னவர்க்கே சரண் நாங்களே, தனக்கு உமையிலாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை, அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தலரிது. அன்னவர்க்கே, அந்த அன்னவர்க்கேங்கிற பதம் ஏகாரத்தை எப்படி தருகிறான், எந்த திருக்குறளிந்து எடுக்கிறான், அந்த ராமனுக்கு குணத்தை சொன்னான், அவன் கல்யாண குணம் உள்ளவன், ஏக்காரம் அவனுடைய திருவடியை பற்று, எப்பேற்பட்டவனுடைய திருவடியை பற்ற வேண்டும் என்று சொல்கிறார். ஏன்னா அவனுக்கு குணம் சொன்னான், கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்காத்தலை, அவனுக்கு குணங்களை பேசுகிறான். அந்த குணம், அந்த குணம் உள்ளவனுடைய திருவடியை பற்ற வேண்டும். அதைத்தான் இந்த இடத்திலே சொல்லுகிறான், அழகிலா விளையாட்டுடைய யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே.
அந்த இறைவனுடைய குணத்தை சொல்லுகிறான். இந்த குணத்தை 16 குணம் சொன்னார் வான்மீகி மகரிஷி, அதில் 8 குணம் தாரை மூலமாக சொல்லுகிறான். அதைத்தான் இந்த இடத்திலே பேசுகிறான். குணம் உள்ளவன், குணம் இருந்தால்தான் அவன் இந்த உலகத்திலே உருவத்தோடு இருக்கக்கூடியவன். குணம் இல்லை என்றால் அவனுக்கு உருவம் கிடையாது என்று பொருள். அவனுடைய குணத்தை சொல்லுகிறான். என்ன குணம்? அதை அழகான பாடல் அயோத்தியா காண்டத்திலே கடவுள் வாழ்த்திலே பாடுகிறான். கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை. என்னெல்லாம் குணம்? முதலிலே நிறைய குணம் சொன்னார்கள். அதில் ஜிதக்ரோதகா, கோபத்தை அடக்கியவன், தனக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் நன்மை செய்பவன், துரோகம் செய்தவர்களுக்கு திரும்பி கொடுமை இழைக்காதவன், தனக்கு கொடுமை இழைத்தாலும் பரவாயில்லை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, இவ்வளவு பக்குவம் இருந்தது. அதைத்தான் கம்பநாட்டாழ்வார் எழுதுகிறார். வான் நின்று இழிந்து வரம்பிகந்து மாபூதத்தின் வைப்பொங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்தும் உளன் என்ப கூனும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கண் காத்த கழல் வேந்தே. நாம் எந்த திருவடியை வணங்கணும்னர்? குணமிலவே எண்குணத்தான் தாளையினாரே, அதில் ஒரு குணம் இப்பொழுது சொல்லுகிறார் கம்பநாட்டாழ்வார். அயோத்தியா காண்டத்திலே கடவுள் வாழ்த்திலே பேசுகிறான். வானின் இன்று இழிந்து வரம்பிகந்த மாபூதத்தின் வைப்பொங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்தும் உளன் என்ப. அவன் யாரு? அவன் எப்படி இருக்கிறான்? ஊனும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப. இவன் என்ன துரோகம் செய்தான் இருவருக்கும்? ஒரு துரோகம் செய்யவில்லை, அவர்கள் கொடுமை செய்தார்கள். என்ன கொடுமை செய்தார்கள்? காட்டிற்கு போ என்றார்கள். சிறிய கோத்தாயும் கொடுமை இழப்ப கோல் துறந்து வேண்டாம் என்று உதறினார்கள். அதை துறந்து விட்டு போனான், மேன்மை அடைந்தான். இதைத்தான் சொல்லுகிறார் அவனுடைய குணம், மன்னிக்கக்கூடிய தன்மை. தனக்கு தவறு செய்தவர்கள் திரும்பவும் அவர்களுக்கு தவறு இழைக்காமல். இதில் என்ன சொல்லுகிறார்? திரும்ப வந்து கைகேயனுடைய காலிலே விழுந்து சேவிக்கிறார். கேகயர் கோன் அவனுடைய மகளை, ஆமாம், தாயினும் அன்போடு தாழ்ந்து வணங்க. கௌசலையை விட காட்டிலும் கைகேயி காலிலே விழுந்தார். என்னாவது இதிலிருந்து என்ன பொருள்? தனக்கு துரோகம் நினைத்தவர்களுக்கும் நல்லது நினைக்கின்ற பக்குவத்தோடு ராமன் இருந்தான். அதனால்தான் அவனை நாம் தெய்வமாக வணங்குகிறோம். தெய்வமாக வணங்குவதற்கு காரணம் அதுதான். அதனால்தான் ஆரண்ய காண்டத்திலே சொல்லுகிறார், பேதியாது நிமிர்பேத உருவம் பிறழ்கிலா ஓதி ஓதி உணரும் தோறும் உணர்ச்சி உதவும் வேதம் வேதியர் விரிஞ்சன் முதலோர் தெரிகிலா ஆதி தேவர் அவர் எம் அறிவினுக்கு அறிவரோ. அறிவு என்றால் என்ன? அறிவினுக்கு அறிவுதான் கடவுள். இதை எங்கிருந்து எடுக்கிறான்? கற்றதனால் ஆய பயனின் கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரியனின். அறிவுக்கு அறிவு. சுந்தரகாண்டத்திலும் சொல்லுகிறான், ஆஞ்சநேயர் போய் சொல்லுகிறார், அவன் அறிவுக்கு அறிவு என்கிறான். நமக்கு அறிவு இருக்கிறது, இந்த உடம்போடு கூடிய இந்த உயிருக்கு அறிவு இருக்கிறது. ஆனால் அந்த அறிவுக்கு ஒரு அறிவு உண்டே. என்ன அறிவு? கடவுளை உணர்வது தான். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாலர் இவன் நற்றாள் தொழாரின். இறைவனுடைய திருவடியை நாம் பற்றவில்லையோ, அந்த திருக்குறளை இப்பொழுது இங்கு வேறு விதமாக எப்படி வைக்கிறார் பாருங்கள். பேதியாது நிமிர்பேத உருவம் பிறழ்கிறா ஓதி ஓதி உணரும் தோறும் உணர்ச்சி உதவும். படிக்க 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 நவில் தோறும் நூல் நயம் போல் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறான், பயில் தோறும் பண்புடையாளர், பண்புள்ளவன் பகவான் என்பதை காட்டுகிறான். வேதம் வேதியர் விரிஞ்சன் முதலோர் தெரிகிறா. இப்போ அந்தனர் என்போர் அறவோர் நானே, வேதம் வேதியருங்கிறான். இந்த இடத்துல வேதமும் பரப்பினும் ஓத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும். நான் என்ன பிறப்பு ஒழுக்கம்? கடவுளை வணங்குவது ஒழுக்கம், கடவுளை உணர்த்துவது ஒழுக்கம், தான் வணங்கி பிறர்க்கு உணர்த்த வேண்டும். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறான், ஓத வேண்டும் ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தானடங்கா பேதையிர் பேதையில். நாம் வேதம் வேதியர் ஓதி ஓதி உணரும், ஓதி ஓதி உணர்ந்தால் என்ன? உணர்வது என்றால் என்ன அர்த்தம்? பிறருக்கும் சொல்வது. அந்த ஆதித்தேவர் அவர் எம் அறிவினுக்கு அறிவு. நம்முடைய அறிவுக்கு அறிவாக ராமன் விளங்குகிறான் என்பதை
நாம் உணர்ந்து படித்து பிறருக்கும் சொல்ல வேண்டும். கடவுள் தனக்குத்தான் சொந்தம் என்று வைத்து கொள்ளக்கூடாது. கடவுளே இல்லை என்று ஒருவன் சொன்னால் கூட உண்டு என்பதை அவனுக்கு சொல்ல வேண்டும். உன்னுடைய அறிவினால் உணர். கடவுள் உள்ளே கடந்தவன், உன்னுடைய அறிவினால் உணர் என்ற தத்துவத்தை சொல்லுகிறார் வள்ளுவர். அதைத்தான் இங்கு கம்பனட்டாழ்வார் சொல்லுகிறார். பேதியாது நிமிர் பேத உருவம் பிறழ்கிலா, ஓதி ஓதி உணரக்கூடிய தன்மை. அவன்தான் அறிவினுக்கு அறிவு. அது எப்பொழுது வரும்னார் இன்னொரு திருக்குறளிலே சொல்லுகிறார். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய். நாமம் கெடக்கெடும் நோய். நம்முடைய காமத்திலிருந்து விடுபட வேண்டும். அவன்தான் முனிவன். இந்த காமங்களிலிருந்து விடுபட்டால்தான் வெகுளி மயக்கம் காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் என்ற ஆறு வகையான துர்க்குணங்களை மூன்று என்று சொல்லி ஒன்றை சொல்லி ஒன்றை பெற வைப்பது என்ற தத்துவத்திலே நமக்கு உணர்த்துகிறார் வள்ளுவர். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்படி உணர்ச்சி உதவும், உணரும் தோறும் உணர்ச்சி உதவும். உணரக்கூடிய தன்மையில் என்ன அழகாக திருக்குறளை வைத்து கம்பநாட்டாழ்வார் அப்படியே நமக்கு வடித்து காட்டுகிறார். அப்பேற்பட்டவன் அந்த ஆதிநாதன். அந்த ஆதிநாதனை வணங்குவோம் என சொல்லுகிறான். அவன்தான் நம்மை எல்லாம் காக்கக்கூடியவன் என்று. அவன் யார், அவனுடைய குணம் என்ன? இந்த குணம் ஏற்கனவே சொன்னோமே. அந்த திருக்குறளை இப்பொழுது இன்னொரு பாடலிலே கையாளுகிறான். பகவானுடைய குணத்தை சொல்லி, மூன்று உரு என குணம் உம்மையால் முதல் தோன்றுறும் எவையும் அம்முதலை சொல்லுதற்கு என்ற அமைந்ததும் இடையில் நின்றவும் சான்றுரு உணர்வினுக்கு உணர்வு. போன பாடலிலே சொன்னான் ஆரண்ய காண்டத்திலே அறிவினுக்கு அறிவுன்னா, இப்பொழுது சொல்லுகிறான் உணர்வுக்கு உணர்வு. நமக்கு அறிவும் வைத்திருக்கிறான், உணர்ச்சியும் வைத்திருக்கிறான் கடவுள். இதைத்தான் பாரதி சொல்லுகிறான், மோகத்தை கொன்றுவிடு அல்லாஹ் இந்த மூச்சை நிறுத்திவிடு என்றான். ஏனென்றால் இதையெல்லாம் இணைத்து வைத்திருக்கிறான். நம்ம அறிவாக செயல்படும் பொழுது ஆகா நாம் இப்படி தவறு செய்து விட்டோமே என்று உணர்கிறோம். அந்த உணர்ச்சியிலும் பகவான் தான் இருக்கிறான் என்று நாம் உணர வேண்டும் என்றான். உணர்வினுக்கு உணர்வு. இடையில் நின்றுவும் மூன்று உரு என குணம், மூன்று உரு உள்ள குணம். நாம் படைத்தல் காத்தல் என சொல்லுகிறோமே அழித்தல் என்று, அதைத்தான் அப்பொழுதே சொல்லிவிட்டான். என் குணம், என் குணத்தில் அதுவும் ஒன்று வருகிறது. எல்லாவற்றையும் படைத்து நீக்கக்கூடிய தன்மை உள்ளவன் அவன். எல்லாருக்கும் இந்த உணர்வை தரக்கூடியவன். எங்கே இருந்து எடுக்கிறான்? பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒடுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறிவாயில் ஐந்தவித்தான். பஞ்சேந்திரியத்தை அணக்குவதுதான் உணர்வினுக்கு உணர்வு. அந்த உணர்வுக்கு என்ன செய்வது? நாம் இவன்தான் கடவுள் என்பதை நாம் உணர வேண்டும். முதலில் நம்மை அடக்கி கொள்ள வேண்டும். அம்முதலை, முதல்னா என்ன? ஃபஸ்ட்டுங்கிற அர்த்தம். முதல் பிரதானம் என்ற பொருள். அம்முதலை சொல்லுதற்கு ஏன்று உரு அமைந்தவும் இடையில் நின்றவும் சான்று ஒரு உணர்விற்கு உணர்வு. ஏன் இந்த இடத்துல கிஷ்கிந்தா காண்டத்தில் இப்படி வைக்கிறான்? உணர்ச்சியோடு இருந்த வாலியை அவனுக்கு எது உண்மை என்பதை உணர்த்தினதுனால்தான் இந்த பதத்தை இங்கு வைக்கிறான். அறிவுபூர்வமாக அவன் சிந்திக்கக்கூடியவன், உணர்ச்சியின் மூலமும் சிந்திக்கக்கூடியவன். அதனால்தான் இந்த பாடலை இப்படி வைக்கிறான். உன்னுடைய அறிவு எது என்பதை உணர் என சொல்லுகிறான். பிறகு சுந்தரகாண்டத்திலே எப்படி எழுதுகிறார் கம்பநாட்டாழ்வார்? எங்கிருந்து எழுதுகிறார்? அலங்களில் தோன்றும் பொய்மை அறவு என பூதமைந்தும் விளங்கிய விகார பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம் கலங்குவது எவரை கண்டால் அவர் என்பார் கையில் வில்லேந்தி இலங்கையில் பொருதார் என்றே மறைகளுக்கு இறுதியாவார். நாம் பார்க்கிறோம் ஒரு கயரை பார்க்கிறோம், அது பாம்பாக தெரிகிறது. ஆகா இது கயறுதானே என்று நாம் தெளிந்தவுடனே அங்க பாம்பு மறைந்து விடுகிறது. அப்படித்தான் கடவுள். இந்த உலகத்திலே நாம் கடவுள் இருக்கிறானா இல்லையா என்று கேட்கிறார்களே, அதை கல் என்று பார்த்தால் கல், கடவுள் என்று பார்த்தால் கடவுள். இது நினைப்பதற்கு என்ன காரணம்? நமது பஞ்சபூதம். பஞ்சபூதத்தின் செயல்பாட்டை அழகாக சொல்லுகிறான். போன பாடலிலே பார்த்தோம் உணர்ச்சிக்கு உணர்ச்சி, அறிவுக்கு அறிவு என்றான். இந்த அறிவும் உணர்ச்சியும் சேர்ந்து செயலாற்றுவதை இங்கு சொல்லுகிறான். நம்முடைய அறிவு அங்கு நோக்க வேண்டும். உணர்ச்சி பூர்வமாக காணக்கூடாது எதையும். இதை எங்கு வைக்கிறான்? நட்பிலே வைக்கிறான். புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும்னு.
நாம் ஒருவருக்கொருவர் பழகி கொள்வதனால் நட்பல்ல, நாம் மனதிலே நினைக்க வேண்டும் என்றார். கடவுளை உள்ளத்தில் நினைக்க வேண்டும், வெறும் தோற்றத்திலே அல்ல. நாம் உள்ளத்திலே நினைப்போமையானால், உணர்ச்சி தவறுதலான மார்க்கத்திற்கு அழைத்து செல்லாமல் இருப்போமையானால், கடவுள் நமக்கு நல்லவனாக காட்சி அளிப்பான். இதை என்ன ஏன் இப்படி சொல்லுகிறார்? லங்கை வேந்தனாக இருக்கக்கூடிய ராவணன் தன்னுடைய அறிவினுக்கு அறிவாக இருக்கக்கூடிய பகவானை நினைக்காமல் உணர்ச்சி பூர்வமாக நினைத்து தாயாக மதிக்க வேண்டிய சீதா பிராட்டியை கடத்தி கொண்டு போனதினால்தான் அவனை தண்டிப்பதற்காக கண்டிப்பதற்காக போனான். அதைத்தான் சொல்கிறார், கைவில் ஏந்தி இலங்கையில் பொறுதார் என்றே மறைகளுக்கு எழுதியாவார். அவன் எப்பொழுது ஒருத்தன் வேதத்தின் தலைவனாகிறான், அறிவாலும் உணர்வாலும் நடந்து கொள்ளக்கூடியவன், அது நடந்து கொண்டவன் ராமன். அதைத்தான் வள்ளுவர் சொன்னார். எதை நாம் உணர வேண்டும் என்பதை அழகாக சொன்னார். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து, சந்தேகம் இல்லாமல் இருக்க வேண்டும். இது நாம் கயிற்றை பார்த்து விட்டு பாம்போ என்று நினைக்கிறோமே, இந்த சந்தேகம் இருந்தால் எப்படி பகவானை அடைவது? அதை கயிறாக பார்த்தால் கயிறு, பாம்பாக நினைத்தால் பாம்பு. அவன் மெய்ப்பொருள் அல்லாதவற்றை பகவான் என்று உணர்ந்துவிடும் திருப்பினால் பிறப்பை அறுப்பது போய் இன்னும் கீழான பிறவி வந்துவிடும். நான் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. நான் அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறான். அலங்களில் தோன்றும் மெய்மை அல்ல பொய்மை. அலங்களில் தோன்றும் மெய்மை என்றா சொன்னான், பொய்மை அறவு என பூதம் ஐந்தும், பஞ்சபூதத்தினால் ஆன இந்த உடம்பு இருக்கிறதே அது பொய்மை. இது பொய்யாலான உடம்பு என்று சொல்லுவதை வள்ளுவர் அழகாக சொல்லுகிறார். நாம் இதை உணர வேண்டாமா? அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியெல்லாம் ஒருங்கு நானே. அவர் அழகா ஐந்து இந்திரியங்களோடும் போராட வேண்டும், அவை விரும்புகின்ற எல்லா இன்பங்களையும் ஒருமிக்க விட்டொழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறானே, அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறான். அலங்களில் தோன்றும் பொய்மை அறவு என பூதம் ஐந்தும், பஞ்சபூதத்திற்கு இணங்காதே என சொல்லுகிறான். பஞ்சபூதத்துக்கு நாம் இணங்குவோமேயானால் இந்த உலகத்திலோட தொடர்புகளை இருந்து கொண்டேதான் இருக்கும். துன்பமே இல்லாதிருக்க வேண்டுமானால் பற்றுக்களை விட்டு ஒழிக்க வேண்டும். விட்ட பிறகுதான் துறவரத்தால் அடக்கூடிய பல நன்மைகள் கிடைக்கும். நான் வேண்டின் உண்டாக துறக்க துறந்த பின் ஈண்டு இயற்பால பல. அதைத்தான் சொல்லுகிறான், விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம். ஆக நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பொய்மையான அறவு என பூதமைந்து, பொய்மையான அறவு. அப்போ நம்மிடத்திலே பஞ்சேந்திரியம் என்றது இருக்கிறதே, அது ஐந்து தலையுள்ள பாம்பு. அந்த ஐந்து தலையுள்ள பாம்பு பொய்யான பாம்பு. அந்த பாம்பை நாம் போக்க வேண்டும். அப்பொழுது அந்த பாம்பை போக்க வேண்டுமென்றால் நாம் எதிலிருந்து விடுபட வேண்டுமோ அதில் இந்த பாம்பு போகின்ற ஸ்திதிக்கு போகக்கூடாது. அது கேட்கக்கூடியதையெல்லாம் கொடுக்கக்கூடாது. அப்படி நாம் இருப்போமையானால், இது பாம்பு நம்மை கெடுத்துவிடும் என்று நாம் நினைப்போமையானால், இந்த உலகத்திலே பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பதறிவு. அது செம்பொருள் என்பதை உணர். அதைத்தான் இந்த இடத்திலே சொல்லுகிறான். அதனால்தான் அவன் உணரவில்லை. கலங்குவது எவரை கண்டால் அவர் என்பார், கையில் ஏந்தி கைவில் ஏந்தி இலங்கையில் பொறுதார் என்றே மறைகளுக்கு இறுதி. ஒரு வேதத்திற்கே தலைவனாகலாம் ராமனைப் போல. எப்படி ஒருவன் பஞ்சேந்திரியத்தை அடக்கினால் பிறப்பெனும் அறியாமை நீங்க வேண்டும். அதைத்தான் அவன் உணரவில்லை ராவணன். அதை இந்த பாடலே உணர்த்துகிறார். இதை உணர்ந்தார் ஆஞ்சநேயர், இதை உணர்ந்தார் விபீஷணன், எல்லோரும் ராமனை அடைந்தார்கள். அதனால் கற்றுக்கொண்டு இங்குள்ள பொருளில் எது மெய்ப்பொருள் என்று கண்டறியக்கூடியவர்கள் மறுபடியும் இங்கே பிறவாதிருக்கும் மார்க்கத்தை அடைந்திருக்கிறார்கள். கற்றின்று மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாராநெறி, மற்றீண்டு வாராநெறி என சொல்லுகிறான். இப்போ திரும்பவும் பிறவி அடையாத தன்மை, அப்போ அதை உணர வேண்டும். அதை உணர்ந்ததினால்தான் ஆஞ்சநேயர் போன்றவர்கள் அடைந்தார்கள். அப்பொழுது கடவுளை பற்றி அழகாக சொல்லுகிறான், எப்படி உணர வேண்டும் என்பதையும் சொல்லுகிறான். நாம் அதையும் பார்ப்போம். அதை
யுத்தகாண்டத்திலே பாடலிலே விமர்சிக்கிறான் அந்த கடவுள் யார் என்பதை. ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பல என்று உரைக்கின் பலவேயாம், அன்றே எனின் அன்றேயாம், ஆமே எனின் ஆமேயாம், இன்றே எனின் இன்றேயாம், உளது என்று உரைக்கின் உளதேயாம், நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கோ என்னோ பிழைப்பு என்றான். நீ அவர் சொல்லுகிறார், ஒன்றேன்னு நீ சொன்னாலும் ஒன்றுதான், நீ அவன் இருக்கிறான் என்று சொன்னாலும் இருக்கிறான், நீ அவன் இல்லை என்று சொன்னாலும் இல்லை. பல என்று உரைக்கின் பலவேயாம். கடவுள் வாழ்த்தில் அழகாக சொல்லிவிட்டார் அவர். தெய்வத்தை மறைமுகமாக சொல்லுகிறார், மறைபொருளாக சொல்லுகிறார், தெய்வத்தை நாம் எப்படி அடைய வேண்டும் என சொல்லுகிறார் அவர். நீ எப்படி வேணாலும் சொல், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். நம்பி குடி வாழ்க்கைனா அதிலிருந்து, நன்றே நம்பி நம் குடி வாழ்க்கை நமக்கு இங்கு என்னோ பிழைப்பு, இன்றே உளது எனின் உளது என்று உரைக்கின் உளதேயாம். ஒரு அறிஞன் அழகாக சொன்னான் ஆங்கிலத்தில், கடவுளை இல்லை என்று நாம் ஏன் சொல்ல வேண்டும், கடவுள் ஒருவரை உற்பத்தி செய்து விடுவோம் என்றான். அதைத்தான் இங்கேயும் சொல்லுகிறான் வள்ளுவர். அழகாக சொல்லுகிறார், நீ எப்படி சொல்லுகிறாயோ அப்படி இருக்கிறான். அதனால்தான் இப்பொழுது அவன் என்ன பேசுகிறான், அவன் கடவுளுக்கு விருப்பு வெறுப்பு அற்றவன் என்பதை அழகாக சொல்லுகிறான். வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில். நீ ஒன்றேன்னு சொன்னாலும் அவனுக்கு விருப்பு கிடையாது, வெறுப்பு கிடையாது. இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கு என்ன பொருள், நீ அவனை இல்லை என்று சொன்னாலும் அவன் வெறுக்க மாட்டான், அவன் இருக்கிறான் என்று சொன்னாலும் உன்னை அதற்காக கொண்டாடுகிறான் என்று எண்ண வேண்டாம், அவனை நீ இருக்கிறான் என்று உணர்வதனால்தான் கொண்டாடுகிறான் என்று அழகாக பேசுகிறான். அப்படி இருக்கக்கூடிய கடவுளை பற்றி எல்லோரும் ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். ஆனால் அந்த கடவுளை ராமனாக வந்தானே, அவன் தன்னை சாதாரண மனிதன் என்று தான் காட்டிக்கொள்கிறான். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், நடையில் நின்றுயர் நாயகன் நான் கம்பனாழ்வார். ஏன், அவனிடத்தில் இருக்கக்கூடிய நிலை அதுதான். எல்லோரும் வந்து ஸ்தோத்திரம் செய்கிறார்கள் நீ கடவுள் என்று, நான் கடவுள் என்று அவன் சொல்லவில்லை, நான் நடத்துகிறேன் என்று சொல்லவில்லை. அதனால்தான் அவன் சொல்லுகிறான், பொறிவாயில் ஐந்தவித்தான், பொறிவாயில் ஐந்தவித்தான் என்று ஏற்கனவே ஒரு பாடலில் பார்த்தோம். இப்பொழுது என்ன சொல்லுகிறான் அவன், பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நெடுவாழ்வார், பஞ்சேந்திரியத்தின் ஆசைகளை அற்ற பகவானை உணர்வதற்கு நாம் பஞ்சேந்திரியத்தின் ஆசைகளை குறைத்து கொள்ள வேண்டும் என சொன்னானே. இப்போ இந்த ராமாயணத்தினுடைய தத்துவமே அதுதான். முழுக்க எப்படி வைத்திருக்கிறான் ராவணன், பத்து தலை உடையவன், நம்மிடத்திலும் இருக்கிறது பத்து இந்திரியம் இருக்கிறது, அதை நாம் அடக்க வேண்டும். கும்பகர்ணன் என்ற உறக்கம் இருக்கிறது, இந்த உறக்கத்தை பற்றியும் சொல்லுகிறான். சோம்பேறித்தனம் கூடாது என்று சொல்லுகிறான், அதை போக்க வேண்டும். ராவணன் என்ற காமம் இருக்கிறது, அதை போக்க வேண்டும். கும்பகர்ணன் என்ற உறக்கம் போக்க வேண்டும். அப்பிறகு இந்திரஜித்து என்ற கர்வம் இருக்கிறது நம்மிடத்திலே, நாம் எதையும் சாதித்து விடுவோம் இந்த இளமை இருப்பதனால் என்ற தன்மை இருக்கிறது, பிறருக்கு துன்பம் செய்ய வேண்டும் என்ற தன்மை இருக்கிறது, அதனால் கெட்டுப்போகிறோம். அப்போ அந்த மூன்று பேரும் இருக்கிறார்களே அங்கே, அதில் இன்னொருத்தர் யார், நல்லவர் சத்துவ குணம் உள்ளவர் விபீஷண ஆழ்வார். இந்த காமத்தை தூண்டக்கூடிய பெண்ணாக இருக்கக்கூடியவள் சூர்பனகை நமது உடலிலும் இருக்கிறாள். இப்பொழுது அதுதான் லங்கையினுடைய நிலை. இங்கு தசரதனுடைய நிலை என்ன, எதிர்பார்ப்போடு வாழ்ந்தான். தான் என்ன நினைக்கிறோமோ அதை எல்லோரும் செய்ய வேண்டும் என்ற நிலையில், மற்றவர்களும் நினைப்பார்களே என்ற நிலை இல்லை அவனுக்கு. இதையும் வள்ளுவர் சொல்லுகிறார், அதையும் பார்த்தோம், எல்லோரிடத்திலும் அனுசரித்து போக வேண்டும், பொறுமை வேண்டும். இது யாரிடத்தில் இருந்தது, சீதா பிராட்டியிடம் இருந்தது. அதனால்தான் பொறுமையை சொல்லும்பொழுது ஆஞ்சநேயர் சொல்லுகிறார், சீதா பிராட்டி அங்கு பொறுமையாக இருக்கிறாள். அங்கு பொறுமையாக எப்படி இருக்கிறாள், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வார்க்கு பொறுத்தல் தலை. இந்த பூமியை தோண்டுகிறோம், வெட்டுகிறோம், எல்லாம் பண்ணுகிறோமே, அந்த பூமி பொறுத்து கொண்டிருக்கிறதே, அதை போல் அவள் பொறுத்து கொண்டிருக்கிறாள். பொறுமையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் சீதா பிராட்டியிடம். பிறகு வள்ளுவர் என்ன சொல்லுகிறார், ஒருவனுடைய திறமையோ ஒருவனுடைய நிலைமையோ அறியாமல் நாம் ஒருவனை குறை சொல்லக்கூடாது, பிறரையும் வாக்கினாலும் சொல்லக்கூடாது, மனதினாலும் சொல்லக்கூடாது.
இதை சொன்னதினால்தான் இளைய பெருமாள் கஷ்டப்பட்டார், சீதா பிராட்டியும் கஷ்டப்பட்டாள். பிறகு வரதாழ்வான் எல்லாவற்றையும் துறந்தான், தன்னை தேடி வரக்கூடிய நிலையை துறந்தான். ராமபெருமான் துறந்தார், உனக்கில்லை பட்டம், உன் தம்பிக்கு என்ற உடனே அவர் வாழ்ந்து காட்டினார். இதைத்தான் கம்பநாட்டாழ்வார் சொல்லுகிறார், இன்பம் வரும்பொழுது எவனொருவன் சந்தோஷப்படவில்லையோ துன்பம் வந்தால் துன்பமாக கருத மாட்டானார் வள்ளுவர். இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இல்லைன்னா, தசரத சக்கரவர்த்தி கூப்பிட்டு ராமா உனக்கு பட்டாபிஷேகம் என்றபொழுது சந்தோஷப்படவில்லை, கைகை கூப்பிட்டு உனக்கு இல்லை என்றபொழுது வருத்தப்படவில்லை, காதல் உற்றிலன் கடமை என்று உணர்ந்தனன்ன கம்பநாட்டாழ்வார். இங்கு என்ன சொல்லுகிறான், அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதென்றான். அப்போ ராமன் என்பவன் யார், சகல குணங்களும் பொருந்தியவன், கல்யாண குணங்கள் பொருந்தியவன், எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம், இன்பம் வரும்போது சந்தோஷிக்கவில்லை துன்பம் வரும்பொழுது வருத்தப்படவில்லை, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டான். அதனால்தான் ராமனை எல்லோரும் விரும்பினார்கள், பொல்லாத வாலியும் விரும்பினான். இப்பொழுது அந்த ராமனை பார்த்தோம், வள்ளுவர் குரலுக்கு ஏற்ப லட்சுமணனை பார்க்கிறோம், கோபத்தை வெல்ல வேண்டும் என சொன்னார். அவர் கோபத்தை வெல்ல வேண்டும் என சொன்னதினால்தான் அவர் கற்றுக்கொள்ள வேண்டும், பிறரை தெரியாமல் நிந்திக்கக்கூடாது. பிறகு குகப்பெருமான் பக்தி இருந்தது, எல்லாம் இருந்தது, ஆனால் அவர் படிக்கவில்லை என்பதனால் எப்படி எடை போட வேண்டும் என்று தெரியவில்லை. பரதாழ்வான் வருகிறான், வர்ற பரதாழ்வானை பார்த்து இவன் எலி எனச் சொல்லுகிறான். ஒலித்த கால் எண்ணாம் உவர் எலிப்பகை நாகம் உயிர்ப்பக்கெடும் என்றான். எலியெல்லாம் இப்படை அறவம் யான் என ஒலி உலாம் சேனை உவந்து கூவினான். பிறகு அவனே மன்னிப்பாக பேசுகிறான் இவனை யானை என்று கம்பநாட்டாழ்வார் சொல்லுகிறார். ஆக பிறருடைய பெருமையை தெரியாமல் நாம் நிந்தித்து பேசக்கூடாது. இதையும் அந்த இடத்திலே வைக்கிறார், ஒரு சாதாரண மனிதனை வைத்து. இன்னும் ஒன்று, நமக்கு தகுதி இல்லாத ஒன்று நம்மிடத்திலிருந்து தேடி வரும்பொழுது நாம் அதை உதரக்கூடிய பக்குவம் வேண்டும் என்றார். நிறைகுணம் உள்ளவன் என்ற பெருமை நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை பாதுகாக்க வேண்டும். பொறுமையை பாதுகாத்தவர் பரதாழ்வார். நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறை உடைமை போன்றி ஒழுகப்படும். தன்னை எல்லாரும் நிந்தித்த பொழுது திருப்பி நிந்தித்தாரா, பொறுமையாக இருந்தார். அவர் போய் அவன் எம்பெருமானுடைய திருவடியை பற்றினார். இந்த உலகத்திலே எல்லாமே அழியக்கூடியது, இந்த ஆட்சி நமக்கு தேவையில்லை, கடவுளுடைய திருவடிதான் நமக்கு முக்கியம் என்று சொல்லி பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார். இந்த தத்துவத்திற்கேற்ப வாழ்ந்து காட்டியவர் பரதாழ்வான். எல்லாவற்றையும் துறந்து விட்டு போனார். ராமனை காட்டிலும் உயர்வாக கொண்டாடுகிறோம். அதனால்தான் அங்கிருந்து போனார்களே. அந்த ராமாயணத்தில் இன்னும் பாருங்கள், வேதாந்தமாக அனுபவிக்கிறோம் வள்ளுவர் அழகாக சொன்னதை. கூட்டிக் கொண்டு போனார்கள் எல்லா இடத்திலும், ரிஷிகளிலிருந்து எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், இந்திரியத்தை அடக்கி சகலத்தையும் துறந்து வரக்கூடிய அந்த ராமனை பார்த்து. அவர்கள் எல்லாம் என்ன நினைத்தார்கள், நாம் தான் ஏதோ ரிஷிகள் என நினைத்தோம். அல்ல, நாம் ஒன்றுமே இல்லாமல் துறந்ததில் ஆச்சரியம் அல்ல, எல்லா விதமான சௌக்கியமும் இருந்து துறந்து கொண்டு வருகிறானே இவன்தான் ரிஷி. அதனால் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்திலே ஏதோ காவியை கட்டி கொள்வதனால் ஒருவன் ரிஷியாகி விடமாட்டான். எது நிலையானது என்பதை உணர்த்துவதற்காக ராமபெருமான் வருகிறான். அதனால்தான் எப்படி வருகிறான் அவன், குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தலரிது. எல்லா ரிஷிகளும் வந்து நிற்கிறார்கள். அப்பா ராமா, உன்னுடைய பெருமையை நாங்கள் உணர்ந்து கொண்டு பேசுகிறோம். மகான்கள் சொன்னது பலிக்கும், தவ வலிமை உள்ளவர்கள் அவர்கள் பெருமையை வேதங்கள் காட்டுகின்றன என்னர். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்றார்கள். உன்னுடைய பெருமை எதில் தெரிகிறது, வேதத்தில் தெரிகிறது, நீ வாழ்ந்து காண்பித்திருக்கிறாய் என்று சொன்னார்கள். அதனால் வைராக்கியம், வைராக்கியத்தோடு வந்திருக்கிறான் ராமன். நீ கானகம் போ என்ற உடனே வந்திருக்கிறான் அந்த வைராக்கியம். உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைக்கோல் வித்து. வரன் வைராக்கியம் என்ற அங்குசத்தால் இதுவரை நாம் எல்லோரையும் பார்த்தோம், எல்லா கதாபாத்திரங்களையும் பார்த்தோம். இப்பொழுது ராமனை தனிமையாக பார்க்கிறோம். அவன் எப்படி இருக்கிறான், வைராக்கியம் என்ற அங்குசத்தால் ஐந்து இந்திரியங்களையும் நான் மத யானைகளை அடக்கி ஆண்டு
உலகத்துக்கு நன்மை உண்டாக்கக்கூடிய தெய்வீக சக்திக்கு இருப்பிடமானவர்கள்தான் மகான்கள் என்றான். அதனால்தான் சொன்னார் என்று சொன்னேன், அறிவனுக்கு அறிவு பஞ்சேந்திரியம் என்ற யானையை மத யானையை அடக்கினவன். அதிலே இந்த ராவணன் போன்ற மத யானையை அடக்குவதற்காக வந்தான் என்று எல்லோரும் பேசுவது வழக்கம். ஆக பிறப்பு இறப்பு என்ற இருவகை தத்துவத்தை உணர்ந்து நடந்தே வந்தான். காரணம், அவன் வைராக்கியம் உள்ளவன். வைராக்கியம் அவன் உரனெனும் தோட்டியான். அவன் வைராக்கியம் அவனிடத்தில் இருக்கிறது. அந்த வைராக்கியத்தினால் என்னாரது? வைராக்கியத்தை நாம் இருக்கிறோமோ இல்லையோ என்ற சந்தேகம் ரிஷிகளுக்கே வந்துவிட்டது. காரணம், தாங்கள் முனிவர்கள் என்று இருக்கிறோமே, இவன் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு இந்த கானகத்திற்கு வந்துவிட்டான் என்று சொல்லுகிறார்கள். அதான் அந்தனர் என்போர் அறவோர் மற்றைய உயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். எல்லா உயிர்களுக்கும் நல்லதை செய்வதற்காக வந்தார் ராமன். அவர் பாருங்கள் எத்தனை உயிர்களுக்கு செய்கிறார், நன்றாக பார்த்து கொண்டு வாருங்கள். குகனை ஏற்றுக்கொண்டார், மனிதரிலே தாழ்ந்தவன். ஜடாயுவை ஏற்றுக்கொண்டார், சம்பாதியை ஏற்றுக்கொண்டார். பாருங்கள் யாரெல்லாவுக்கும் அனுகிரகம் செய்கிறார். ஜடாயுவுக்கு நேரிலே சென்று கொடுத்தார், சம்பாதிக்கு தன் நாமாவின் மூலமாக கொடுத்தார். சபரியை தேடிக்கொண்டு போகிறார், அலட்சியம் செய்யவில்லை. சுக்ரீவன் அடைக்கலம் என வந்தவனுக்கு அடைக்கலம் கொடுத்தார், விபீஷணனை ஏற்றுக்கொண்டார். எல்லோரையும் சகோதரத்துவத்திலே ஏற்றுக்கொள்கிறார். ஆனால்தான் மற்றவர்களால் செய்ய முடியாத அபூர்வ காரியங்களை சாதிக்கக்கூடியவர்களை நீத்தார். இந்த உலகத்திலே யார் எல்லாவற்றையும் நீத்தவன்? யாராலும் சாதிக்க முடியாததை சாதிப்பவன். அப்படி செய்ய முடியாத துறவிகள் நீத்தார் அல்லர். இங்கே சொல்ல வந்தது சிறிய துறவிகளை பற்றி அன்று. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். இவன் யார்? யாரும் செய்ய முடியாததை செய்து காட்டியவன். வாலியை யாராலும் வெல்ல முடியவில்லை என்றால் ஏன் வென்றான்? அவன் எல்லாவற்றையும் துறந்து விட்டு வந்திருக்கிறான். வாலி எல்லாவற்றையும் அபகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறான். சகோதரனை துரத்தி துரத்தி அடித்தவன் அவன், பாடம் காட்டினான். ஆக 70 வெள்ளம் வானர சேனையும் ஏன் ராமனுக்கு தொண்டு செய்ய வந்தது? எல்லாவற்றையும் நீக்கினான் அவன், எல்லாவற்றையும் அவன் நீக்கிவிட்டு போனான். அதனால்தான் எல்லாவற்றையும் நீக்கினான், பஞ்சேந்திரியத்தை அடக்கினான். இவன் பஞ்சேந்திரியத்தை அடக்காத வாலி, பஞ்சேந்திரியத்தை அடக்காத ராவணன், கும்பகர்ணன், இந்திரஜித்து, இவ்வளவு பேரையும் வெல்ல முடிந்தது பஞ்சேந்திரியத்தை அடக்கியவர்கள்தான். இவனை அடைய முடிந்த இந்த தத்துவத்தை ராமன் என்ற ஒரு கதாபாத்திரத்தின் மூலமாக கம்பநாட்டாழ்வார் காட்டுகிறார் என்றால், நீத்தார் பெருமை என்ற வள்ளுவருடைய திருக்குறள் 10 பாடலையும் ராமனுக்காகவே வைத்திருக்கிறான். துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. முற்றுந்துறந்த அம்மகான்களின் பெருமை அளவிட முடியாததை அதை கணக்கெடுப்பது, உலகில் உள்ள எவ்வளவு மனிதர்கள் பிறந்து இறந்தார்கள் என்பதை கணக்கெடுப்பதற்கு ஒப்பாகும். நான் யாராவது கணக்கு சொல்ல முடியுமா பிறப்பிறப்புக்கு? அதனால்தான் முற்றும் துறந்தவன் ராமனை அதனால்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். கடைசியிலே பட்டாபிஷேகம் நடக்கிறது, கிரீடம் சூட்டுகிறார். அதிலே பாருங்கள், அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாளேந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற விரைசரி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலின்னா. கம்பநாட்டாழ்வார்க்கு எவ்வளவு நன்றி திறம். தானும் வாழ்ந்து காட்டுகிறார். ராமாயணத்தை எழுதியது மட்டுமல்ல கம்பநாட்டாழ்வார், அவரை ஆதரித்தது சடையப்பவள்ளல். சடையப்பவள்ளலுடைய முன்னோர்களில் ஒருவர் அயோத்தியில் ராமனுடைய காலத்தில் வாழ்ந்ததாகவும், அவர் கிரீடத்தை எடுத்து கொடுத்ததாகவும், அதைத்தான் சூட்டினான் வசிஷ்டன் என்றார். என்னன்றி கொன்றார்க்கு முய்வுண்டா முய்வில்லை செய்நன்றி கொன்ற மகர்க்கு. இந்த குறளுக்கு ஏற்ப சொல்லுகிறார், விரைசரி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலி என்று. ஆக நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? நன்றி. இந்த உலகத்திலே நம்மை படைத்தான் கடவுள். பஞ்சேந்திரியத்தை அடக்க வேண்டும், திரும்ப திரும்ப பிறவி எடுக்காமல் இருக்க வேண்டும் என்ற வள்ளுவருடைய குரலுக்கேற்ப இந்த ராமாவதாரத்தை எழுதிய கம்பனையும் நாம் நன்றியோடு நினைத்து வள்ளுவரையும் நினைப்போம், கம்பநாட்டாழ்வாரையும் நினைப்போம் என்று கூறி நாம் இருவரையும் வணங்கி
நல்லவித வாழ்க்கையை மேற்கொள்ளுவோம் என்று சொல்லி நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினால் இந்த ராமநாமாவை சொல்லி நாம் நற்கதி பெறுவோம். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராம ராம, ஜெய் வீர தீர சூராஞ்சனேய சுவாமிக்கு ஜெய். வாழ்க வள்ளுவர், வாழ்க கம்பனாட்டாழ்வார், வாழ்க 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 என்று சொல்லி இத்துடன் திருநிறைவு செய்கின்றார்.